பிரபான். ஸோ இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கறி ரபனானா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் வாழைக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து தோலை சீவிக்க போகிறேன், தோலை சீவிட்டு கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாழைக்காய் வந்து நம்ம நிறைய டைப்ஸில் பண்ணலாம். கல்யாண கறின்னு தேங்காய் போட்டு பண்ணலாம், அண்ட் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கியும் பண்ணலாம். அவங்கவுங்க இஷ்டம் தான். நான் வந்து இன்றைக்கி இந்த மெத்தடில் பண்ணுறேன். தோலை சீவி நான் வந்து அலம்பிட்டேன் வாழைக்காவை ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு என்னென்ன ஆட் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு சில பேருக்கு வெங்காயம் பிடிக்கும்னா நீங்கள் வதக்கும் போது வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து குட்டி குட்டி க்யூப் மாதிரி பீசஸாக வந்து நறுக்கிட்டேன். வாழைக்காய் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும், தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். இப்போ பேனை வந்து சூடு பண்ணியிருக்கேன், நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம வந்து விட்டுக்கலாம். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது, இல்லை தேங்காய் எண்ணெய் வந்து பெட்டராக இருக்கும். கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் கறிக்கு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், இதெல்லாம் நம்ம தாளிக்க போகிறோம் பாருங்கள். ஸோ நல்லா ஹீட் ஆனதும் ஒன்றுன்னா போட்டு தாளிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பருப்பெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைக்காவை இதில் போட்டுட்டோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ரவுண்டாக கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், தின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாழைக்காய் வந்து குக் ஆனும், நம்ம இப்போ வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 4 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் வந்து குக் ஆகும். ஸோ இப்போ ஒரு 60% குக் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து என்னென்ன பொடிகள்லாம் சேர்க்கணுமோ அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதெல்லாம் எடுத்திருக்கேன். வெறும் சில்லி பவுடர் தான், சாம்பார் பவுடர் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி போட்டால் ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஸ்பைஸ் வேண்டாம், ரொம்ப காரம் வேண்டாம்னா சில்லி பவுடரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வெறுமை இருக்கிறப்போ வேக வச்சோம் பனானாவை, ராபனானாவை, வாழைக்காவை. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதோட சேர்ந்து இருக்கணும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வாசனைக்கு ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஓப்பனாகவே ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆர் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து நல்ல க்ரன்ச்சி ஆனமோ, இது சைஸில் ஷ்ரிங்க் ஆகி நல்ல மொறுமொறுன்னு ரோஸ்ட் மாதிரி ஆகும், அந்தளவு நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன், கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். அவ்வளோதான், நீங்கள் ஓப்பனாக வச்சு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அது அப்படியே வந்து நம்ம ஃப்ரை மாதிரி ஆகிடும். ஸோ சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம சாம்பார் சாதம், கதம்ப சாதம் அண்ட் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த வாழைக்காய் கறி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் சிமிலர் டு பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஸோ ரொம்ப சூப்பரான க்ரன்ச்சியான இந்த ராபனானா கறி ஃப்ரையை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வச்சூஸ் கிச்சன். இது என்னோடய கிட்ஸ் பண்ண கிராஃப்ட் ஒர்க் இதெல்லாம். ஸோ நான் அதையும் அப்பப்போ இந்த பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மேக் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர்.